தற்போது நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி அவர் கணித்த முடிவுகளை பல்வேறு ஊடகங்களுக்கும் தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் 2021 ஆட்சி அமைக்கப் போவது யார் என்று அவர் கணித்த முடிவினை பார்க்கலாம் வாருங்கள். 2021 தேர்தலை பொறுத்தவரையில் அஇஅதிமுக கட்சியின் தலைமையான பழனிசாமி என்ற பெயரை எடுத்துக்கொள்வோமானால் செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் ராகு சேர்க்கை பெறுவதால் ஒரு மாயையை உருவாக்கும். ராகுவோடு சேர்வதும் சற்று குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன். சூரியன் என்று எடுத்துக்கொள்வோமானால் ஸ்டாலின் என்ற பெயர் செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்விரு கட்சிகளுக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். இதில் இரட்டை இலை என்று எடுத்துக்கொள்வோமானால் புதன் கிரகத்தையும் உதயசூரியனுக்கு சூரியனையும் எடுத்துக்கொண்டு சூரியன் சுக்கிரனோடு நீச புதன் சேர்க்கை பெற்று காலபுருஷ தத்துவத்தில் விரய ராசியான 12 இருப்பது இரண்டு கட்சிகளுக்குமே எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது, குழப்பமான சூழ்நிலைகளை உருவாக்கும். தேமுதிக என்பது சூரியனை குறிப்பதால் தினகரன் என்ற பெயர் சூரியனை குறிப்பதாலும் ஜோதிட முறையில் இவை அதிமுகவிற்கு பலவீனமாகவும் அது ஸ்டாலினுக்கு பலமாகவும் அமைகிறது. இதில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெறுவதால் மத்திய ஆளும் அரசும் மாநில ஆளும் அரசான சூரியனுடைய அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இரு கட்சிகளும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் அமைகிறது. இரண்டு கட்சி சின்னங்களின் கூட்டு அமைப்புகளை கவனிக்க வேண்டும். இதில் திமுகவிற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக 145 தொகுதியை திமுக ஜெயிக்கும் என்று திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் ஆருடம் கூறியிருக்கிறார்கள். வாக்கு யோகியின் வாக்கு பலிக்குமா என்பதை மே 2 தேதி தெரிந்து கொள்ளலாம்.